இயற்கை நேசர்கள் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். இதோ புத்தம் புது பொலிவுடன் ஜிவிஸ் நேச்சர் வேர்ல்ட், இப்ப நேச்சர் வேர்ல்ட் தமிழ் அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் டைனோசர்ஸ் இன் தி வேர்ல்ட், அதாவது அதிக பலம் வாய்ந்த 10 டைனோசர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜுராசிக் வேர்ல்ட அடிப்படையாக கொண்டது. இதுல என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு எதுவும் கிடையாது, முழுக்க முழுக்க ஜுராசிக் வேர்ல்ட அடிப்படையாக கொண்டது. மறுபடியும் சொல்றேன், முழுக்க முழுக்க ஜுராசிக் வேர்ல்ட அடிப்படையாக கொண்டது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் டைனோசரை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரி வாங்க, இப்ப காலத்தால அழிஞ்சு இயற்கைக்குள்ள போகலாம். நம்பர் 10ல பேட்டரானோடான். இது ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கிற பேட்டசோரோட மிகப்பெரிய இனம். இது சுமார் 90 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. வட அமெரிக்கா, முக்கியமாக கன்சாஸ், அலபாமா, நெப்ராஸ்கா, வயோமிங் மற்றும் தெற்கு டகோட்டா போன்ற பெரும்பாலான பகுதிகளில் இதோட புதைப்படுவங்கள் இப்போ கண்டெடுக்கப்பட்டுருக்கு. இந்த இனத்தோட உயரம்னு பார்த்தா சராசரியாக 1.8 மீட்டர் மற்றும் இறக்கைகளோட நீளம் 7.8 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. அப்புறம் எடை சராசரியாக 15 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு டைனோசரினா கிடையாது. இந்த இனம் டைனோசரோட ஒரு தூரத்து உறவினர் அல்லது ஒரு பறக்கும் பல்லிகள். நம்பர் 9ல ஆலோசரஸ். இந்த டைனோசர் கார்னோசோரியன் தெரபோட் அப்படிங்கிற டைனோசரன்ட்ட சேர்ந்தது. இந்த டைனோசரன் 155 to 145 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்திருக்கு. இந்த ஆலோசோரஸோட சராசரி நீளம் 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த டைனோசர் ஸ்டெகோசோரஸ் அப்புறம் பிராக்கியோசோரஸை அதிகமாக சாப்பிட்டு வாழ்ந்திருக்கு. ஓகே, இந்த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டைனோசர் லிஸ்ட்ல ஆலோசோரஸ் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்பர் 8ல ஆங்கிலோசோரஸ். இந்த வகை டைனோசர்கள் 68 to 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற பகுதிகளில் வாழ்ந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மாமிச பச்சைகள், ஆனால் இது ஒரு தாவர உண்ணி. இந்த டைனோசர்கள் தாழ்வான பகுதிகளில் புற்களை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கு. இதோட சராசரி உயரம் 1.7 மீட்டர் மற்றும் சராசரி எடை 4800 to 8000 கிலோ வரைக்கும் இருக்கும். இது சராசரியா இப்ப இருக்கிற யானையோட சைஸ் தான். இந்த டைனோசர் இருக்கிற ரெண்டு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒன்னு இதோட கவசம் போர்த்தி முதுகு மற்றும் இன்னொன்னு இதோட பால். இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு டைனோசர்களோட கம்பேர் பண்றப்ப இதுக்கு பலம் அதிகம் மற்றும் இதுக்கு தற்காப்பு ஆயுதங்களும் இருக்கு. நம்பர் 7 கார்னோட்ராஸ். இது 72 to 69.9 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தென் அமெரிக்கால வாழ்ந்திருக்கு. இந்த டைனோசர் தெரபோட் டைனோசர்ன்ட சேர்ந்தது. இதோட சராசரியான உயரம் 10 அடி மற்றும் நீளம் 20 to 29 அடி. இதோட சராசரியான எடை 3000 கிலோ. இதுங்களுக்கு மேல் தாடையில 16 மற்றும் கீழ்த்தாடையில 15 சதை கிழிக்கிற பற்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைனோசர் கொஞ்சம் ஸ்மார்ட்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஓகே, இந்த டைனோசர் 7வது இடம். 6வது பிளேஸில் கொஞ்சம் ஃபேமஸான டைனோசர், 6வது இடத்துல ஸ்பைனோசரஸ். இது 112.3 மில்லியன் வருஷத்துலேருந்து 72.1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அது ஒரு அளவுலேயே கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெரியவர். இதோட சராசரியான உயரம் 4.3 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் மற்றும் சராசரியான நீளம் 15 மீட்டர்லேருந்து 16 மீட்டர். சராசரியான எடை 6400 to 7500 கிலோ. அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை, இதோட அதிகபட்ச எடை 20 டன் வரைக்கும் இருக்குமா. ஓ, 20 டன்னா அப்போ மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரு 3 சைஸ். இந்த டைனோசரோட முதுகில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு துடுப்பு மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும். இந்த துடுப்பை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஸ்பைனோசோரஸ் நீந்ததுக்கு அதோட முதுகில் இருக்கிற துடுப்பு உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைனோசர் நதியில் வாழ்ந்த பெரிய மீன்கள், சுறாக்கள் மற்றும் முதலைகளை உணவாக சாப்பிட்டதாக சொல்லப்படுது. ஸ்பைனோசோரஸ் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டைனோசர்ஸ் லிஸ்ட்டில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. 5வது இடத்துல இண்டோ ராப்டர். இது இண்டோ ராப்டரா அப்படின்னு யார் கேட்டுறாதீங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஜுராசிக் வேர்ல்டு அடிப்படையாக வச்சு போடப்பட்ட ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ இது ஒரு ஹைபிரிடாக இருந்தாலும் கூட
இண்டோராப்டரை தவிர்த்துட்டு நம்மளால் போகவே முடியாது. எனக்கு ஜுராசிக் வேர்ல்டு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இண்டோராப்டர் எப்படின்னா எவ்வளோ வேகமானது மற்றும் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனதுன்னு. படத்தில் ஒரு முக்கால் மணி நேரம் தான் வந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் அலற விட்டுருச்சு. ஒருவேளை உண்மையாலுமே இந்த டைனோசர் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பயங்கரமான டைனோசர் இது. ஸோ இது ஒரு ஹைபிரிட் மற்றும் படத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறனால இதை பற்றின குணாதிசயங்களோ உணவு பழக்கங்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சின்ன சைஸ் தான், ஆனால் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை வேட்டையாடுறதுக்காகவே தான் உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஐந்தாவது இடத்துல இண்டோராப்டர்னா அப்போ நாலாவது இடத்துல யார் இருப்பா? இண்டோராப்டரோட மூதாதையர் தி இன்டாமினஸ் ரெக்ஸ். இதுவும் ஒரு ஹைபிரிட் தான். டீரெக்ஸ், வேலோசிராப்டர் அப்படி இப்படின்னு பல உயிரினங்களை சேர்த்து தான் இந்த டைனோசர் ஜுராசிக் வேர்ல்டில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த டைனோசரை சாதாரணமாக மட்டும் எடை போடவே முடியாது. ஏன்னா ஜுராசிக் வேர்ல்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜுராசிக் வேர்ல்டுக்கு இந்த டைனோசர் தான் அழிச்சது. டீரெக்ஸாலேயும் முடியல, கடைசியில் மொசசோரஸ் வந்து தான் முடிச்சு விட்டு போச்சு. ஸோ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான, புத்திசாலித்தனமான, கொடூரமான டைனோசர். நல்லவேல இந்த டைனோசர்லாம் உண்மையாலுமே வாழலை, வாழ்ந்துருந்தா அவ்வளோதான். இந்த டைனோசருக்கும் உணவு பழக்கம் இருப்பிடும் அப்படின்னு தனியாக எதுவும் கிடையாது. இது ஒரு ஹைபிரிட்னால. ஸோ பலத்தின் அடிப்படையில் பார்த்தா இன்டாமினஸ் ரெக்ஸ் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு. மூணாவது இடத்துல தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை வச்சிருக்க ஒரு டைனோசர், அதோட பேர் வேலோசிராப்டர். இந்த டைனோசர் 75-71 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிய கண்டத்தில் வாழ்ந்துச்சு. இது ட்ரோமியோசரல் தரப்போ டைனோசர் இனத்தை சேர்ந்தது. இது சின்ன டைனோசர் ஆச்சப்பா, தேர்ட் பிளேஸ் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ஃபாலன் கிங்டமில் இண்டோராப்டர் ஜோலி முடிச்சது இது தான். அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டில் இண்டாமினஸ் ரெக்ஸை முடிச்சதில் இதோட பங்கு இருக்குது. ரஷ்யா மற்றும் சைனாவின் மங்கோலியா போன்ற பகுதிகளில் இதோட எலும்புக்கூடுகள் காணப்படுது. இந்த டைனோசரோட சைஸும் சரி உருவமைப்பும் சரி இன்னும் பெரும் குழப்பத்துக்கு மத்தியில் தான் இருக்குது. படத்தில் ஒரு மாதிரி காட்டப்படுது, ஆனால் உண்மையாலுமே இந்த டைனோசரோட தோற்றமும் சைஸும் இது இல்லைன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்த டைனோசர்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எப்படி மூணாவது இடத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு சைஸாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அதோட சைஸில் அது எவ்வளோ பலம் வாய்ந்தது அதுதான் முக்கியம். உதாரணம் சொல்லப்போனால் நம்ம மனிதர்கள் விட எறும்புகளுக்கு பலம் அதிகம், அதை உண்மை. ஓகே, நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் டைனோசர்ஸ் இன் தி வேர்ல்டில் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கோம் வேலோசிராப்டர். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இதை சேஃபாக இருந்துக்குங்க. ஏன்னா செகண்ட் பிளேஸ் இருக்கிறது மொசசோரஸ். இந்த டைனோசர் 82-66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. இந்த டைனோசர் இண்டாமினஸ் ரெக்ஸையே ஒரே வாயில் முழுங்கிட்டு ஏப்ப விட்ட டைனோசர். ஜாகிரதையாக தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு பறக்கும் டைனோசர் பார்த்தோம், மற்றபடி எல்லாமே நிலவாழ் டைனோசர்கள் தான். இப்போதான் ஃபஸ்ட்டு ஒரு நீர்வாழ் டைனோசர் வருது இந்த லிஸ்ட்டில். வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு கண்டத்திலேயே இருக்கிற கிரிட்டேசியஸ் பாறை அலகுகளில் இந்த டைனோசரோட புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்படுது. இந்த டைனோசரோட சராசரி எடை 14,000 கிலோ, நீளம் 10-18 மீட்டர். இதோட கடிக்கும் வேகம் ரொம்பவும் அதிகம். இது கடல்ல ஊர்வன மற்றும் பெரிய அளவுள்ள மீன்களை உணவா சாப்பிட்டுருக்கு. இந்த டைனோசர்லாம் சிக்கினா தப்பிக்க சான்ஸே கிடையாது. பார்த்ததுக்கு ஜுராசிக் வேர்ல்டுல வேற தப்பிச்சிருச்சு. இனி அடுத்த பார்ட் பார்த்ததும் தெரியும் என்னாச்சுன்னு. ஓகே, இந்த டைனோசர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த டாப் 10 லிஸ்ட்டோட இறுதி கிட்டத்துக்கு வந்துட்டோம். 9 டைனோசர் பார்த்தாச்சு. அந்த முதல் இடத்துல யார் இருக்கான்னு இப்போ பார்க்க போகிறோம். பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படா இந்த 9 டைனோசர் சொல்லி முடிப்பான் அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் அப்படிலாம் கிடையாது, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருப்பாங்க. நம்ம முதல் இடத்துல நம்ம கலைவரை பார்த்து போயிடலாம் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்காகவே இப்போ வரப்போகிறது டைனோசர் கிங். எத்தனை மில்லியன் வருஷம் ஆனாலும் சரி டைனோசர்களோட சூப்பர் ஸ்டார் இவர் தான், தி டீரெக்ஸ். ஓ, இன்ட்ரோவே ரொம்ப பயங்கரமாக கொடுத்துட்டேன். சரி ஓகே, டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 83.6 மில்லியன் வருஷத்துலேருந்து 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வட அமெரிக்கா ஃபுல்லாக இந்த டைனோசர் வாழ்ந்திருக்கு. டீரெக்ஸ் பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டீரெக்ஸுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஜுராசிக் வேர்ல்டு 1 பார்த்துட்டு நம்மலாம் குழந்தைக்கு போயிருப்போம், ஏன்னா இந்த டைனோசர் பார்த்து இப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் காலப்போக்கில் நம்மளே டீரெக்ஸோட பரம ஃபேன் ஆகிட்டோம், அதை உண்மை. அது ஜுராசிக் வேர்ல்டுக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்லை. டீரெக்ஸோட சராசரி உயரம் 3.7 மீட்டர்லேருந்து 6.1 மீட்டர் மற்றும் சராசரி எடை 4,500 கிலோலேருந்து 8,000 கிலோ. இவரும் சராசரி தான், அதிகபட்சமாக 14 டன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதோட ஆயுட்காலம் 30 ஆண்டுகள்னு சொல்லப்படுது. இதுங்க ட்ரை
செட்டாப்ஸ் எட்மோன்டோரோசஸ் கோரிதோரோசஸ் மற்றும் ட்ரைனோசரஸையும் உணவாக எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. ட்ரைனோசரஸ்னா வேற எந்த டைனோசர் இல்லை, டீரெக்ஸோட முழு பேர் தான் அது. அதாவது இதோட இனத்தை இது சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. இதோட பைட் ஃபோர்ஸ் அதாவது கடிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா 12,000 pounds. இப்போ கடிச்சதுன்னா எலும்புள்ள நொறுங்கி போயிடும் எவ்வளோ பெரிய டைனோசர் இருந்தாலும் சரி. ஸோ டீரெக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப மற்ற டைனோசரில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம லிஸ்ட்டும் அப்படி தான் சொல்லுது. ஸோ கடைசியாக ஃபஸ்ட்டு பிளேஸில் டீரெக்ஸ் இருக்குது. டீரெக்ஸ் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் ஃபஸ்ட் பிளேஸில் துரத்தவும் முடியாது அப்படிதான் எனக்கு கேட்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களும் நிறைய பேர் டீரெக்ஸ் ஆனதாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டீரெக்ஸ், நீ ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனில் வரியான்னு பார்க்கலாம். இப்போ நீ கிளம்பிக்கலாம், பாய். 10 டைனோசர்கள் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டு நான் போட்டது கிடையாது, இல்லை என்னோட தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க ஜுராசிக் வேர்ல்ட அடிப்படையாக வச்சு போடப்பட்ட ஒரு லிஸ்ட்டு தான். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த லிஸ்ட்டை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் மட்டும் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ். அந்த டைனோசர் தான் பெருசு, இந்த டைனோசர் தான் பெருசுன்னு. ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எதை பற்றி வேணும்னு கேளுங்கள். இயற்கை மற்றும் விலங்குகள் பற்றி கேட்டால் எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைனோசர் பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.